பாசத்திற்குடிய அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த தீபாவளி ரேஸில் நான்கு திரைப்படங்கள் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த நாலு திரைப்படத்தில் நம்ம மூன்று திரைப்படங்களை ரிவியூ பண்ணியாச்சு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதில் இன்னும் ஒரு திரைப்படம் நம்ம துல்கர் சமான் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த லக்கி பாஸ்கர் படம் தான் அதை தான் இந்த இப்போ இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம் ஓகே லக்கி பாஸ்கர் பார்த்த உடனே ஒரு ஃபஸ்ட்டு ஃபீல் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா பரவாயில்லையே இந்த தீபாவளிக்கு வந்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப நல்ல படமாக இது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் உருவாச்சு மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் இந்த படத்தை கொஞ்சம் விழாவியாக பார்க்கணும் அப்படின்னாக்கா கதை ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கதையை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க கதை கதை கரு கதைக்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த படத்துக்குமே நான் வந்து சொல்லுவேன் அந்த கதைக்காலத்தையும் மிகச்சிறப்பாக வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு பக்காவான செலெக்ஷனுங்க ஒரு படத்துக்கு ஒரு திரைப்படத்திற்கு உண்டான கரு கதை கதைக்களம் எல்லாமே வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கு ரைட்டு இப்போ ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு வந்தோம்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த தீபாவளி ரிலீஸ் ஆகின மூன்று திரைப்படங்கள்லேயுமே சின்ன சின்ன மைனஸ்கள் பெரிய பெரிய மைனஸ்கள் அப்படிலாம் வந்து பார்த்தோம் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்க்ரீன் ப்ளே வந்து சொல்லவே வேண்டியதில்லை அருமையாக இருக்குது உங்களுக்கு ஸ்டார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் லஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப இன்ட்ரஸ்டிங்காக போகுது ஒரு கொஸ்டின் மார்க் கொஸ்டே வராங்க அப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரியே வந்து இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் அப்பு எந்த அளவுக்கு வந்து நமக்கு கிரிப்பாக நல்லாயிருக்கும் அதேமாதிரி செகண்ட் ஆஃப்பும் வந்து நம்ம மனசை வந்து தொடுது அப்படின்னு தான் சொல்லணும் எப்பவுமே ஒரு படத்தில் வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னாக்கா ரெண்ட செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பரவலாத மாதிரி இருக்கும் அது செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப் வந்து கொஞ்சம் ஒக்கையாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு ஆப்புமே அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக சொல்லணுனாக்கா டைலாக்ஸு டைலாக்ஸ் வந்து ரொம்ப இயல்பாக வந்து இருக்குது அதாவது ரொம்ப இயல்பான என்னென்னா நம்ம நடைமுறையில் இருக்கிற டைலாக்ஸ் அந்த மாதிரி சொல்ல வரல இந்த படத்துக்கு ரொம்ப ஜனரஞ்சகமாக இல்லாமல் கரெக்டான லெவலில் வந்து வச்சுருக்காங்க மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ் சார் சொல்லி ஆகணும் படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து அமைஞ்சிருக்குது ஜிவி பிரகாஷ் சார் வந்து கரெக்டான ஒரு அவர் பண்ணக்கூடிய மியூசிக் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது ஆனால் என்னன்னு தெரில ஆனால் ஜிவி பிரகாஷ் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அந்த உச்சம் அப்படிங்கிற இது வந்து இன்னும் வரலையோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே அது வரும் ஏன்னா அடுத்தடுத்த திரைப்படங்கள் அவருக்கு நல்ல ஒரு படமாக வந்து அமையும் இந்த படமும் நல்ல ஒரு பேரை வந்து எடுத்து கொடுக்கும் அப்படிங்களாம் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர்ஸாகட்டும் ஆர்ட் டேரக்டராகட்டும் எல்லோருமே சிறப்பாக வந்து தங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக சினிமாட்டோகிராஃபரை பாராட்டியே ஆகணும் இந்த படத்தை டைரக்டர் எப்படி எடுக்கணும்னு நினச்சாரோ அதே மாதிரி வந்து எடுத்து கொடுத்துருப்பாருன்னு நினையா ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளால் கனெக்ட் கனெக்ட் பண்ண முடியாது அந்த கதையோட வந்து கனெக்ட் பண்ண முடியுது ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சுக்காங்கன்னு தெரியுமா சின்ன சின்ன ஆர்ட்டிஸ்ட் கூட ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க முக்கியமாக துல்கர் துல்கர் சமம் சாரை வந்து பாராட்டியே ஆகணும் அவ்வளோ ஒரு இந்த படத்துக்கு எந்த அளவு வந்து மீட்டர் பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து அவங்களுடைய ஓவர் இல்லாத ஒரு ஆக்டிங்கை கொடுத்து சிறப்பாக வந்து படத்துக்கு பலம் சேர்த்துருக்காரு அப்படின்னு தான் அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க தங்களுடைய பணிகளை அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா இல்லை மற்ற யங் யங்ஸ்டர் வந்து பார்க்கலாமா குழந்தைகளுக்கான படமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஃபேமிலியோடு போய் எல்லாருமே வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த தனிப்பட்ட முறையில் வந்து இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இது இளைஞர்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ஜா ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குறது தான் பார்க்கலாம் ஃபேமிலியோடு போய் பார்க்குறதாக பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து ஒரு திருப்தியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது உள்ளுக்குள்ளே எமோஷனலும் இருக்குது ஒரு சூப்பரான கருத்தும் இருக்குது முக்கியமாக அந்த ஒரு ஊழல் நடக்குதுன்னா அது அந்த ஊழலுக்கு பின்னாடி பேங்க் வந்து என்ன மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்குது அப்படிங்கிறது பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி ஒரு கேம் ப்ளே பண்ணிக்காங்க அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சதெல்லாம் ரொம்ப இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பார்க்காத ஒரு டைமென்ஷன் வந்து இருந்துச்சு அதாவது ஒரு பாதையில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ உண்மையிலேயே ஒரு தீபாவளி ரிலீஸில் இந்த தீபாவளி ரிலீஸில் மிக நல்ல படமாக வந்து இந்த படத்தை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் தான் எல்லோரும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஊர்களில் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன் ஏன்னா நான் நான் இருக்கிற ஏரியாக்களே நிறைய தேட்டரில் வந்து வரல அப்புறமா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய தேட்டரில் ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வருஷம் மேன வீட்டில் துவங்கிப்போம் நான் உங்கள் தோழன் ஏ ஆரம் முத்து